عليك يا رسول الله وصلوا عليك يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله تم بھی کر کے ان کا چرچا اپنے دل چمکاؤ اونچے میں اونچا نبی کا جھنڈا اونچے میں اونچا نبی کا جھنڈا ہر گھر میں لہرا پکارو یا رسول اللہ یا حبیب اللہ پکارو یا رسول اللہ یا حبیب اللہ انت شمس انت بدر انت نور الفوق نوری انت اکسیر و غالی انت مصباح صدوری یا رسول اللہ یا حبیب اللہ پکارو یا رسول اللہ یا حبیب اللہ یا رسول اللہ یا حبیب اللہ அன்பிற்கினிய நேயர் பெருமக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் இறைவனின் அருள்கொடை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் யா ரசூல் அல்லா யா ஹபீப் அல்லா அப்படின்னு அழைக்கிறது சிறுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஹயாத்தோடு இருக்கும்போது தான் அது வந்து யா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம் மறைவுக்கு பிறகு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது நம்ம வந்து ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம வந்து பார்த்தோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறந்ததுக்கு பிறகு கூட அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் அதுக்கப்புறமா நேற்று என்ன பார்த்தோன்னு சொன்னாக்கா அவங்க மீது சலாம் சொல்லலாம் அப்படி சலாம் சொல்லும் போது அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போது அந்த சலாம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நம்ம சலாம் ஆகட்டும்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் என்ன சொல்லுவோம் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு தானே சொல்ல முடியும் சலாமுடைய இதுவே என்னன்னு சொன்னாக்கா ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு மீது சலாம் சொல்லணும்னு சொன்னாக்கா நபியே உங்கள் மீது ரசூலே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு சொன்னா தான் அது சலாம் ஆகலாம் அப்போ அந்த இடத்துலயே வந்து நபியே என்று அழைப்பது தான் வந்து யா நபி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அர்த்தம் வந்து அந்த இடத்துல வந்து வந்துருது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இறந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தூரமா இருக்கும் போது அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம வந்து யா நபின்னு சொல்லிட்டு அழைக்கிறது வந்து ஷிர்க் அது வந்து அழிக்கக்கூடாது கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வந்து தொழுகையில் அத்தையாத்து ஓதுறாங்க தெரியுமா அதை விட்டுருணும் முதல்ல ஏன்னு சொன்னால் அந்த அத்தையாத்துல வந்து தினமும் ஓதுறாங்க அஸ்ஸலாமு அலைக்கா ஐயுஹன் நபி நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் இந்த ஐயுஹான்னு சொல்கிறாங்க தெரியுமா ஐயுஹன் நபின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா நபியே யா நபி யா ரசூல் நம்ம சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி தான் என்னுடைய நபியே உங்கள் மீது சலாமும் சாந்தியும் அல்லாஹ்வுடைய இது உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்லி சொல்லிட்டு வெளியில வந்து நபியை கூப்பிடுறது வந்து ஷிர்க்னு சொல்லி சொன்னா யா நபின்னு சொல்லி கூப்பிடுறது ஷிர்க்னு சொன்னாக்கா இது எந்த அளவுக்கு வந்து இது வந்து பைசாபர்த்தனம் சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கிறுக்கு பிடிச்சாலே ஆமா ஏன்னு சொன்னாக்கா தொழுகையில ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தொழுகைக்கு வெளியில அது ஷிர்க்குன்னு சொல்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு மூலத்தனம் இது சரி இது இன்னொரு விஷயம் இது சொன்னவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல அந்த அதுல சொல்லக்கூடிய அந்த அஸ்ஸலாமு அலைக்கா ஐயோ நபின்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு ஹிகாயத்தாக நம்ம வந்து சொல்றோம் ஹிகாயத்துனாக்கா ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்ம சொல்றோம் அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் அந்த சலாம் போய் சேருமா அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து எழுப்புவாங்க சில பேர் வந்து இது கேள்வி எழுப்புவாங்க அப்போ அந்த ஹதீஸை முழுமையாக நான் சொன்னேன் தெரியுமா அத்தையாத்துடைய அந்த ஹதீஸை முழுமையாக படிச்சாலே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சையீஹ் புகாரியில ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஹதீஸ் நம்பர் வந்து 788வது ஹதீஸா அது வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா அஸ்ஸலாமு அலைக்கா
ஜிப்ரீல் அஸ்ஸலாமு அலை அலா மீகாயில் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலா ஃபுலா ஃபுலான்னு சொல்லிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, பேர் வாங்கி வாங்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க இன்னக்கும் இசா ஹுல்து மூஹா, நீங்க வந்து அஸ்ஸலாமு அலா இபாதில்லாஹி சாலிஹின்னு சொன்னாலே அது எல்லா சாலிஹின்கள், வெறும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல வானத்துல இருக்கக்கூடிய சாலிஹின்களுக்கும் நல்லடியார்களுக்கும் வந்து அந்த சலாம் வந்து போய் சேரும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சலாம் நம்ம சொல்லக்கூடிய சலாம் தொழுகையில நம்ம சொல்லக்கூடிய சலாம் வந்து சேருது. அப்போ சேரும் போது இதுவும் சேர்த்துதான் நம்ம வந்து சொல்றோம், நபி அவர்களே உங்க மீது சலாம் உண்டாக்கட்டும் சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து நிதா செஞ்சு நிதானாக அழைத்து நபி அவர்களை அழைத்து நம்ம வந்து சலாம் சொல்லும் போது அது ஷிர்க் இல்லைன்னு சொல்லும் போது அது வெளியில சொன்னாலும் அது ஷிர்க் கிடையாது. ஒரு தொழுகை என்கின்ற சிறப்பான வணக்கத்திலேயே அது கூடும் என்று இருக்கும்போது அதற்கு வெளியில வந்து அது இன்னும் வந்து அதிகமான அது வந்து கூடுமான ஒரு விஷயமா அது கருதப்படும். அதுக்கு மேல வந்து இன்னொரு ஆதாரத்தை அதுக்கு வந்து இன்னும் என்னன்னா இதே ஆதாரத்துல இதே ஹதீஸ்ல அஸ்ஸலாம் அலைக ஐயுவன் நபின்னு சில பைத்தியக்காரர்கள் கேட்பாங்க. ஏங்க இது வந்து ஐயுவன் நபி தாங்க இருக்குது, யா நபி எங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர், அதுவும் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு, கிராமர் அரபிக் கிராமர் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா ஹுருஃபுன் நிதா, அரபிக் கிராமர் ஹுருஃபுன் நிதா, அழைக்கக்கூடிய என்னென்ன ஹுருஃப் இருக்குது, என்னென்ன இது சொற்கள் வச்சு வந்து அழைக்கிறாங்கன்னு சொன்னா அயா ஐயுஹா யா ஈ ஐ ஐயத்துஹா எல்லாருடைய மீனிங்கும் ஒண்ணுதான். யா சொன்னாலும் ஓ யான் ரசூல் அல்லாஹ் சொன்னாலும் ஓ யா ரசூல் அல்லாஹ் தான் அர்த்தம், ஐயோ நபி சொன்னாலும் ஓ நபியே தான் அர்த்தம், எல்லாத்துடைய மீனிங் ஒண்ணுதான். அப்போ வந்து இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஐயோஹான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், யா சொன்னாலும் ஒண்ணுதான். இப்போ முதல் நான் சொன்ன மாதிரி ஐயோஹா சொல்லி கூப்பிட்டு தொழுகையிலேயே யா ரசூல் அல்லாஹ்னு சொன்ன மாதிரி வந்து வெளியில் சொல்லும்போது என்ன தப்பு, அது வந்து எந்த விதமான சிக்கும் இருக்க பித்தத்தும் இருக்க. ஒன்று ரெண்டாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யா சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, மரணத்துக்கு பிறகு நீங்க கபிரஸ்தானுக்கு போவீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன துவாவை கற்றுக்கி கொடுத்துருக்காங்க, என்ன துவா ஓதணும்னு சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், யாவுடைய அந்த வார்த்தை வருது எங்க கபிரஸ்தானுக்கு, ஆம் பொதுவான கபிரஸ்தானுக்கு உள்ள போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே முதல் வேலை நீ என்ன செய்யணும், அங்க கபூர்ல இருக்கிறவங்களுக்கு அஹ்லல் குபூருக்கு நீ சலாம் செய்யணும். அதுவும் யா அஸ்ஸலாமு அலா அஹ்லல் குபூர் சொன்னா கூட போதும், அந்த 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 அதோடைய மானா கொடுத்துருவோம், அதோடைய மீனிங் கொடுத்துருவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாவுடைய வார்த்தையை வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அழக குபுகே கபல்வாதிங்களே உங்கள் மீது சலாம் உண்டாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வந்து யான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யா வந்து முதலாளிகளுக்கே அதை யான்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது கண்டிப்பா.